ஹலோ காய்ஸ், மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நெய்வேலி வடலூரில் வந்து தைப்பூசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உள்ளே என்ட்ராக முடியல, அவ்வளோ கும்பல். இன்னுமே ஒரு கிலோமீட்டர் இருக்குது கோயில் ஆர்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டிராஃபிக்கு, பைக்கிலலாம் போக முடியல. அங்கே நிறுத்திட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம், நானே அப்புறம் தம்பி ஜெய்சன் அவங்க ஃபேமிலி எல்லாமே, அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த வீடு நான் அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, தங்கில் வந்துட்டோம், ஆனால் ஜெய்சன் ஃபேமிலி தனியாக போயிட்டாங்க. அப்புறம் நம்ம குழந்தையில கூட்டி இப்படி இந்த பக்கம் வந்துட்டோம். வந்து என்ட்ரன்ஸ் இது இன்னும் கோயிலில் என்டர் ஆகல. ஆக்சுவலாக இந்த கோயில் கிரவுண்டு தான், அது கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு இருக்குது, அந்தாண்ட தான் கோயில் இருக்கும். பட் இங்கேருந்தே எல்லா கும்பலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போகிறதே கொஞ்சம் ரிஸ்க் தான், குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக எடுத்து தான் உள்ளே போகணும். ஸோ அதிகமாக நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ரொம்ப கும்பலா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கும்பலா இருக்கு. நமக்கு ஒண்ணும் வாங்க முடியாது, ஒரு கடைக்கு போக கூட முடியல. ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு போட்டதுனால இப்போ வந்து எல்லாரும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு பொருள் வாங்குறது கூட. ஃபைனல் நாங்கள் கிளம்புறோம், இங்கேருந்து ஒன்றும் முடியல குழந்தைய வச்சுட்டு. மூணு குழந்தைய கூட்டிருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இருட்ட இருட்ட கூட்டம் என்ன அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புறோம் காய்ஸ், பார்த்துக்கோங்க. எங்களால் கோயில் உள்ளே போக முடியல, போனாலும் ரொம்ப ரிஸ்க்கு, செம்ம கும்பலாக இருக்குது. மொபைலில் கூட வெளில எடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலை, அதனால் வீடியோ நல்லா போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வந்தாச்சு, ஒரு நாள் சுற்றி பார்த்துக்கோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.